வணக்கம் திஸ் இஸ் யாம்னி பிரகாஷ் சீஃப் டயட்டிஷியன் காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ என்ன ஹெல்த்தியாக சாப்பிட்லான்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும் எல்லாருக்குமே அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ மெஜாரிட்டி நம்ம வந்து கோ சீஸ்னல் அண்ட் கோ லோக்கல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக சாப்பிட்றது நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லது இந்த சம்மர் சீசனுக்கும் ரொம்ப நல்லது இந்த கோடை காலத்தில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலான் மாதிரின்ற ஃப்ரூட்ஸ் நிறைய அதிகமாக கிடைக்கும் அதை அழகாக க்யூப்ஸாக கட் பண்ணி அதில் லைட்டாக சால்ட் அண்ட் வெப்பற துவி சாப்பிட்டா நம்மளோட ஹைட்ரேஷன் லெவல்ஸும் கரெக்டாக இருக்கும் நம்மளோட எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸும் அழகாக இருக்கும் அதே மாதிரி ரைத்தா மாதிரி விஷயங்களை நிறைய எடுத்துக்கணும் பொதுவாக நமக்கு வந்து தயிர் பச்சடின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெங்காயம் மாத்திரம் போட்டு சாப்பிட்ற கான்செப்டை தான் நம்ம யோசிப்போம் ஆனால் அதுலேயே வந்து இந்த வெள்ளை பூசணிக்காய் இந்த ராடிஷ் இந்த மாதிரி விஷயங்களை லைட்டாக ஸ்டீம் பண்ணிட்டு இல்லை வதக்கிட்டு நம்ம அதை போட்டு கூடவே கொஞ்சம் நெல்லிக்காய் பொடியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிடும்போது அதை நமக்கு வெஜிடபிள்ஸ் போன மாதிரியும் இருக்கும் நாரிச்சத்தும் சேர்ந்த மாதிரி இருக்கும் வைட்டமின் சி மாதிரி மாதிரி விஷயங்களும் சேர்ந்த மாதிரியும் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு நம்ம இதை உணவோடு எடுத்துக்கும் போது தயிரோடு கலந்து சாப்பிடும்போது இது ஒரு ப்ரோபயோட்டிக் நியூ இதுவாகவும் ஸ்நாக்காகவும் நமக்கு இருக்கும் இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் இது இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாக ரோட் சைட் கிடைக்கிற நுங்கு இதை வந்து மிஸ் பண்ணவே கூடாதுங்க இந்த கோடை காலத்தில் இதை நுங்க நுங்காக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லைனா லைட்டாக பால் போட்டு நுங்கு மில்க் ஷேக்காகவும் எடுத்துக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நுங்கு கன்சியூம் ஆஸ் நுங்கு இட் செல்ஃப் தட் இஸ் வெரி குட் இட் வில் கீப் யூ ஹைட்ரேட்டட் இது இல்லாமல் இருக்கவே இருக்குது நம்மளோட இளநீர் ஓகே இளநீர் அதோடய வழுக்கையை போட்டுட்டு வழுக்கையை வந்து நம்ம அதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு அது கூட நன்னாரி ஷர்பத் அந்த மா அந்த மாதிரி ஷர்பத் எசன்சியும் நம்ம கொஞ்சமாக விட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது தேவைப்பட்டதுன்னா மோரில் வந்தோ இல்லை பானகத்தில் வந்து நமக்கு சப்ஜா சீட்ஸ் இல்லை ஆலி விதைகள் கிடைக்கும் இதை கொஞ்சம் ஊற போட்டுட்டு அது வந்து நம்மளுக்கு மணி மணியாகிடும் பூத்து போயிடும் கொஞ்சம் நேரத்தில் அதை கூட ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நம்மளோட ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட இந்த வெயில் காலத்துக்கு நம்மளை குளிர்ச்சியாக வச்சு து ம இல்லாம நம்மளோட கேஸ்ட்ரோ டிராக்ட ரொம்ப ஹெல்தியாகவும் வச்சுக்கும் தேங்க்யூ